தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வான் விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற அறுபது ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர் அடையார் ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம் விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம் வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னா இவருக்கு வாழ்க்கை துணி இல்லாமல் இவரால் இருக்க முடியாது அவங்களுக்கு அதே மாங்கல்ய பணம் உடைய அவர்களை இணைக்கும் பொழுது கண்டிப்பா அதாவது மூலம் நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது அப்படின்றது இப்ப நடைமுறையில வைக்கிறீங்க மூலம் நட்சத்திரம்னா மாமனாருக்கு ஆகாது ஆயுள் என்ன மாமியாருக்கு ஆகாதுன்னு பதிய வைக்கிறீங்க அப்ப பதிய வைக்கிறது செவ்வாய் தோஷம் ஒருத்தருக்கு இருக்கு ஒருத்தங்களுக்கு இல்லை அப்படின்னும் பொழுது இவருடைய ஆசைகளை எப்படி எந்த வழியிலையாவது நான் வெளிப்படுத்தணும் என்னுடைய வாழ்க்கை துணை புரிஞ்சிக்க மாட்டுறாங்க அதனால காதல் திருமணம் பண்றவங்க திரும் காதலிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் திருமணத்துக்காக ஜாதகம் பாக்குறாங்கன்னாவே அவங்க உள் மனசுல ஒரு பயம் வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்ப அங்கேயே அவங்க ஒரு தவறு வந்த வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப காதல் திருமணம் நினைச்சிட்டீங்கன்னா திருமணத்துக்கு வந்து இத்தனை பொருத்தம் இருந்தா கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்களே அப்படி எத்தனை பொருத்தம் திருமணத்துக்கு தேவை அதாவது முக்கியமான பொருத்தம் வந்து இரண்டே இரண்டு தான் காதல் திருமணம் ஒரே நட்சத்திரங்கள் இருக்கவங்களே திருமணம் பண்ணிக்கிறாங்க இப்ப இதனால என்ன பாதிப்புன்னா இப்போ உணர்வு பூர்வமா செய்யக்கூடிய பரிகாரம் கண்டிப்பாக வெற்றி அடையும் உணர்வு பூர்வமா இல்லாத பொழுது ஏதோ ஒரு பேருக்குன்னு செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமும் நிறைவடையாது நர்மதாவின் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதன் ஆன்மீகத்துல வந்து நிறைய ஜோதிடம் சம்பந்தமான வீடியோக்களை வந்து நம்ம பார்த்திருப்போம் அந்த வகையில வந்து நம்மளுடைய நேயர்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்ல நிறைய சந்தேகங்கள் வந்து கேட்டிருந்தீங்க தோஷம் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஏன் தடப்படுது மூல நட்சத்திரம் இருக்கிறவங்களை ஏன் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க இந்த மாதிரி வந்து நிறைய வந்து ஜோதிடம் சம்பந்தமான கேள்விகள் இன்னைக்கு அறிவியல் வளர்ந்திருக்கு ஜோதிடம் எல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கூட வச்சிருந்தீங்க அந்த கேள்விகளுக்கு எல்லாம் விடை கொடுக்கிற மாதிரியான ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் அந்த கேள்விகளுக்கு எல்லாம் விடை கொடுக்கறதுக்காக நம்மளுடைய ஜோதி அணிஞ்சிருக்காங்க வணக்கம் சார் நேர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில போறாங்க ரொம்ப சந்தோஷம் சார் இப்ப வந்து என்னன்னா நம்மளுடைய சேனல்ல வீடியோ போட்டதுல நிறைய நேர்கள் கேட்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிறைய சந்தேகங்கள் வந்து கேட்டிருக்காங்க அந்த சந்தேகங்கள் எல்லாம் நம்ம ஒரு கேள்வி பதிலா வந்துட்டு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இருக்கும் அதுல முதல்ல வந்துட்டு நிறைய பேர் கேட்ட விஷயம் அப்படின்னா செவ்வா தோஷம் அப்படின்னா என்ன வந்து செவ்வாய் என்பது ஒரு ஆக்ஷன் அதாவது ஆக்ஷன் அவருடைய செயல்படும் விதம் அவர் ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பனிரெண்டு விதமாக பிரித்து அகம் புறம் பிரிச்சுட்டு அவருடைய செயல்படும் விதம் எதுல அதிகமா இருக்கு அப்படின்றத சொல்றோம் அப்ப செவ்வாய் என்பது தோஷம் என்பதே தவறு செவ்வாய்க்கு தொடர்புடையவர்கள் அது எந்த இடத்துல அவங்களுக்கு வீரியமாக இருக்கிறதோ அந்த வீரியத்திற்கு தகுந்தாற் போல ஒரு வாழ்க்கை துணையை இணைக்கணும் அதனால செவ்வாயை வந்து பாருங்க தான் சொல்லியிருக்கணும் செவ்வாய் தோஷம் என்பதே தவறு அது குறிப்பிட்ட இடத்துல இருக்கும் பொழுது எதிராளிகள் அதனால பாதிக்கப்படலாம் இப்ப உதாரணத்துக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னா இவருக்கு வாழ்க்கை துணி இல்லாமல் இவரால் இருக்க முடியாது இப்போ அவங்களுக்கு அதே மாங்கல்ய படமுடையவர்களை இணைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த செவ்வாய் தோஷம் சரியாகிவிடும் ஒருவருடைய ஜாதகம் இன்னொருவருக்கு வேலை செய்யும் என்பதே தவறு அவரவர் கர்ம வினைக்கு அதாவது சஞ்சீதம் பிராப்தம் சொல்லக்கூடிய அதை எடுத்துட்டு வந்துதான் இந்த பிறவில நம்ம கர்மாவை அனுபவிக்கலாம் அதாவது நம்ம நம் முன்ஜென்மத்தில் நாம் செய்த வினைகள் நம்மளுடைய முன்னோர்கள் செய்த வினைகள் அதெல்லாம் சேர்த்து தான் இப்பிரவியில நம்ம அனுபவிக்க வந்திருக்கோம் அதனால அவரவர் ஜாதகம் அவரவருக்கு மட்டும்தான் அதனால ஒருவருடைய ஜாதகம் இன்னொருவருக்கு வேலை செய்கிறது என்பதே தவறு ஒரு கணவனு கணவனுக்கு வந்து ஏற்பட்ட மனைவி வருவாங்க ஒரு மனைவிக்கு இப்பே ஏற்பட்ட கணவன் வருவாங்கன்றதுதான் ஜாதகம் சொல்லும் இவர்கள் கல்யாணம் பண்ணதுனாலதான் இவங்களுக்கு எனக்கு வளர்ச்சி இவங்க கல்யாணம் பண்ணதுனாலதான் எனக்கு ரொம்ப தாழ்ந்து போயிட்டேன் இதனாலதான் எனக்கு பிரச்சனை வந்தது சொல்றதெல்லாம் தவறு அதனால செவ்வாய் தோஷம் என்பதுக்கு பயப்பட தேவையில்ல செவ்வாய் தோஷம் அதை தகுந்தாற் போல வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் பொழுது இது நல்ல ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பாங்க அது குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் மீதம் இடத்துக்கு எல்லாம் கிடையாது பரிகாரம் செய்தால் சரியாகிடும் சொல்றதும் தவறு அவங்களுடைய பிளட்லேயே இருக்கும் அந்த குணாதிசயம் அவர்களோட தங்கி இருக்கிறது அவர்களோட சேர்ந்தது அப்ப உதாரணத்துக்கு ஒரு நாலாம் இடத்துல செவ்வாய் சுகஸ்தானத்துல செவ்வாய் இருக்குன்னா அப்போ ஜாதகர் வந்து உடல் ரீதியான தேக சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஆசை உடையவர் அப்படின்றது அர்த்தம் அதனால தவ அதனால இவர் வந்து கெட்டவர் என்று அர்த்தம் கிடையாது எல்லாருக்கும் எல்லா ஏதோ ஒரு இடத்துல செவ்வாய் இருக்க தான் போகுது அவருக்கு தகுந்தாற்போல இணைக்க வேண்டும் என்பதுதான் விதி அதை சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா அது தோஷம்ன்றதெல்லாம் நம்ம பெருசா பயப்படலாம் தேவையில்ல செவ்வாய்தோசம் இல்லாதவங்களை கல்யாணம் பண்ணிட்டு அதனால அவங்களுடைய வெளில சொல்ல முடியாத வேதனைகளை சில வேதனைகள் இருக்கும் அததான் அதனாலதான் செவ்வாய் தோஷம் இணையுங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப வந்து செவ்வாதோஷம் இருக்கிறவங்க செவ்வாதோஷம் இல்லாத ஒருத்தவங்களை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய பாதிப்பை அவங்க மேல ஏற்படுத்துமா சார் கண்டிப்பாக ஏற்படுத்தாது ஒருத்தவங்களுடைய தாக்கம் கண்டிப்பாக ஏற்படுத்தாது இப்ப இவர் என்ன பண்றாரு தோஷம் ஒருத்தருக்கு இருக்கு ஒருத்தவங்களுக்கு இல்ல அப்படின்னும் பொழுது அவ இவருடைய ஆசைகளை எப்படி எந்த வழியிலயாவது நான் வெளிப்படுத்தணும் என்னுடைய வாழ்க்கை துணை புரிஞ்சிக்க மாட்டுறாங்க அதனால இப்போ ரெண்டு பேருக்குள்ள குடும்ப தகராறு ஏற்படும் ரெண்டு பேரும் மன உளைச்சல் ரெண்டு ஒருத்தர் சொல்றது ஒருத்தர் புரிஞ்சிக்க மாட்டாங்க அந்த ஒற்றுமை ஏற்படாது தான் செவ்வாய் தோசம் செவ்வாய் தோஷத்தோட இணையுங்க அப்படின்னு சொல்லப்படுறது செவ்வாய் தோசம் இருக்காணம் பண்ணதுனாலதான் அவங்களுக்கு கெடுதல் ஆயிடுச்சு அவங்களுக்கு ஆயிடுச்சுன்னு சொல்றதெல்லாம் தவறு அப்படிலாம் இல்ல சரி இப்ப வந்துட்டு செவ்வாய்தோசம் இருக்கிறவங்களுக்கு பரிகாரம்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்கம் பக்கமா நிறைய பரிகாரங்கள் கொடுக்கறது அந்த பரிகாரங்கள் பண்றதுனால நிவர்த்தி அடையுமா சார் கண்டிப்பா இல்ல பரிகாரத்தினால ஒரு செவ்வாய் தோஷத்துக்கான விதி சரியாகிடும்ன்றதெல்லாம் விதி கிடையாது செவ்வாய்தோஷம் என்பது முன்னாடி சொன்ன மாதிரி பிளட்டிலே இருக்கும் அவருடைய குணமே அதில் கலந்தது அந்த குணத்தை என்ன நேரமும் மாற்றிக்க மாட்டார் அப்போ அந்த குணத்தை மாற்றிக்க மாட்டார்னும் பொழுது அப்போ அதுக்கு எதிரான வினை செய்யக்கூடிய ஒரு பழக்க வழக்கத்தையும் மன ரீதியான பயிற்சியும் தான் இதுக்கான விதி ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்கு செவ்வாய்தோஷம் அதனால மன உளைச்சல் இருக்காங்கன்னா அது மன ரீதியான பயிற்சியே அவங்களுக்கு செவ்வாய்தோஷத்துக்கு நிவர்த்தி தான் அதனால பரிகாரன்றதை விட அவங்க மனப்பயிற்சியை எடுக்கிறது தான்

அது அதுக்கு ஏற்ப சூழ்நிலையை அவர் ஆட்டோமேட்டிக்காவே நகர்ந்து போய்கிட்டே இருப்பார் அவர் அவர் அவருடைய செயல்படும் விதம் அவர் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே அந்த விதி வழி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் அவருடைய பிறப்பு ஜாதகத்தில் இருந்தால் அதுக்கான விஷயத்த சொல்லலாம் சரி இப்ப வந்து நிறைய பேருடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா மூல நட்சத்திரம் இருக்க வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டா அவங்களுடைய தகப்பனாரோ இல்லை தாயாரோ வந்து உயிரிழக்க நேரிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு மெத்து வந்து இருந்துகிட்டே இருக்கு அது உண்மையா பொய்யா அதாவது மூலம் நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது அப்படின்றது இப்ப நடைமுறையில இருக்கு அதாவது ஒரு நட்சத்திரம் என்பது ஒரு நாள் எல்லாருக்குமே இருக்கும் ஒரு நாள் பிறக்குறவங்க எல்லாருக்குமே அதே நட்சத்திரம் தான் ஒரு ராசியை கிடைக்கிறதுக்கு ஐம்பத்தி நாலு மணி நேரம் எடுத்துக்கிறாரு அப்போ ஒரு நாள் பிறக்கிற எல்லாருக்குமே அந்த நட்சத்திரம் அதனால பாதிப்புன்றதெல்லாம் தவறானது அந்த மூலம் நட்சத்திரம் திருமணமாகி மாமனாரோட நல்ல உறவு முறையில இருக்கவங்க எல்லாம் நல்லா இருந்துகிட்டுதான் இருக்காங்க அதுக்கான இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இருபத்தோராவது நூற்றாண்டுல மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாதுன்னு சொல்றதெல்லாம் மிகப்பெரிய தவறு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது இப்பொழுது நிறைய பேர் மூல நட்சத்திரக்காரர்கள் திருமணமாகி மாமனார் நல்ல ஆரோக்கியத்தோட நிறைவா வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க வந்து நம்மளுடைய முன்னோர்கள் காலத்துல இருந்து இப்படி ஒரு விஷயம் நடைமுறையில இருந்தது தானே அது இப்ப வந்து நம்ம நவீன மாற்றம் அடைஞ்சதுனால இல்லைன்னு சொல்றோமா இல்ல அப்படி ஒண்ணு அப்போத்துல இருந்தே அது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மூட நம்பிக்கையாவே பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் இல்ல புராண கால கதைகள்ல அது தொடர்பான விஷயங்கள் நடந்து இருக்கலாம் அந்த விஷயங்களை எல்லாருமே இப்பயும் அதை பயன்படுத்துற ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக இருக்கலாம் அது வந்து இப்ப ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு நட்சத்திரம் என்பது சந்திரன் இருக்கிறத மட்டும் தான் நட்சத்திரம் சொல்கிறோம் அவருடைய ஜென்ம நட்சத்திரம் சொல்கிறோம் அதை தாண்டி ஒன்பது கிரகங்களும் இருக்குது அவருடைய பாவக வலிமை இருக்குது அதெல்லாம் பொறுத்து தான் அவருக்கு எப்பேற்பட்ட மாமனார் வருவார் எப்படி பாதிப்படை எப்போது அப்படின்ற விஷயத்த சொல்ல முடியும் அதனால் இந்த மூலம் நட்சத்திரம்ன்றது மன ரீதியான இப்போ மனசுலேயே பதிவு வைக்கிறீங்க மூலம் நட்சத்திரம்னா மாமனார் ஆகாது ஆயில் என்ன மாமியா இருக்காது பதிய வைக்கிறீங்க அப்ப பதிய வைக்கிறதே அவங்களுக்கு மன ரீதியா ஆள் மனசுலயே அது ஸ்டோர் ஆகிட்டு அதனால பாதிப்பு ஏற்படலாமே தவிர ஆனால் ஜாதக ரீதியான பாதிப்புன்றது தவறு அப்படின்னு சொல்லலாம் ஓகே சார் இப்ப வந்து திருமணத்துக்கு வந்து இத்தனை பொருத்தம் இருந்தா கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்படி எத்தனை பொருத்தம் திருமணத்துக்கு தேவை சார் ஒரு நட்சத்திர பொருத்தம் என்பது ஒரு பதினோரு பொருத்தம் சொல்லலாம் பத்து பொருத்தம் இருக்கு நாடி பொருத்தத்தோட பதினோரு பொருத்தம் இருக்கு இந்த குறிப்பிட்ட பொருத்தம் இருந்து அதாவது முக்கியமான பொருத்தம் வந்து இரண்டே இரண்டு தான் இந்த ரஜு பொருத்தம் ஏன்னா மாங்கல்யம் அப்படின்ற விஷயத்தினால அது பார்க்கப்படுகிறது இதுலயும் இப்ப ஒரு ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு இப்ப உதாரணத்துக்கு கனப்பொருத்தம்ன்றது சொல்றோம் இல்லையா அது பொருத்தம் வந்து சந்திரனைக்கு விட மற்ற கிரகத்துக்கு பார்க்கும் தான் சரியா இருக்கும் ஏன்னா முன்னாடி அதெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் பொருத்தம் என்பதை தாண்டி ஜாதக ரீதியான பொருத்தம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஜாதக ரீதியான பொருத்தம் தான் இவங்களுடைய வாழ்க்கை எப்படி நகரப்போகிறது எப்படி எந்த எல்லாம் ஃபேஸ் பண்ண போறாங்க எப்படி குடும்பத்தை அட்ஜஸ்ட் பண்ண போறாங்க குடும்பத்தை எப்படி நிர்வாகிக்க போறாங்க அப்படின்றதெல்லாம் ஜாதக ரீதியான பொருத்தம் தான் அதனால ரஜு என்ற அந்த முக்கியமான பொருத்தம் இருந்துட்டாலே ஒரு ஆறு பொருத்தம் கண்டிப்பாக வந்துடும் அதை தாண்டி எல்லாருமே மத்த பொருத்தத்துக்கு நம்பிக்கை வைத்து அதை பார்ப்பதே சிறப்பு ரஜு பொருத்தம் ஒரே ரஜ்ஜு அப்படின்னா ஒரே கிரகத்தினுடைய நட்சத்திரங்களை இணைப்பது அல்லது ஒரே நட்சத்திரங்களாக திருமணம் செய்வது இப்ப காதல் திருமணம் ஒரே நட்சத்திரங்களை இருக்கவங்களே திருமணம் பண்ணிக்கிறாங்க இப்ப இதனால என்ன பாதிப்புன்னா ஒரு ஜென்ம நட்சத்திரம் என்பது புனிதமானது அப்படின்னு சொல்லுவோம் அந்த புனிதமானது அந்த புனிதம் கிடக்கூட கூடாது என்பதற்காக தான் ஜென்ம நட்சத்திரம் வேணாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னும்பொழுது ஒரு பாவம் செய்கிற மாதிரி என்ன எனக்கு தோணுது அதனால ஜென்ம நட்சத்திரம் தவிர்ப்பது ரொம்ப சிறப்பு அதுல ஒருவேளை திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னும் பொழுதும் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் இறை வழிபாடுக்குன்னு ஒதுக்குறது இவங்களுக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு உயர்வை கண்டிப்பாக கொடுக்கும் சோ இந்த மாதிரி பொருத்தமில்லாம கல்யாணம் பண்ணா கூட இறை வழிபாடு இருந்தால் நல்லா கண்டிப்பா கண்டிப்பா ஓகே சரி இப்போ வந்துட்டு நிறைய திருமணங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வாழைமரத்துக்கு தாலி கட்டி வெட்டிட்டு அதுக்கப்புறமா திருமணம் பண்ணுவாங்க எனக்கு வந்து ரெண்டு பொண்டாட்டி ராசி இருக்கு அப்படின்ற மாதிரி அதெல்லாம் உண்மையாக இல்லை ஆஹ் அதெல்லாம் திருமண தோஷத்தில் எல்லாமே மன ரீதியான நம்பிக்கை தான் அவ்வளவு மனசால ஒரு தோஷம் கழிச்சிட்டோம் இப்போ அதனால் நமக்கு வாழ்க்கை நல்லா நடைபெற வரும் அப்படின்றத ஒரு உதாரணம் காட்டி செய்யப்படுறது தான் இப்போ உணர்வு பூர்வமாக செய்யக்கூடிய பரிகாரம் கண்டிப்பாக வெற்றி அடையும் உணர்வு பூர்வமாக இல்லாத பொழுது ஏதோ ஒரு பேருக்குன்னு செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமும் நிறைவடையாது அதனால் அவங்கள மனசில் அவங்க உணரணும் நம்ம வந்து இரண்டு தாரம் இருக்குன்னா அப்போ அவர் என்ன வராரு அவருடைய வாழ்க்கை துணை மேலே தாண்டி இன்னொரு விஷயத்துல அவருக்கு ஈடுபாடு அதிகமாக தோணப்போகுதுன்னு அர்த்தம் அப்போ அதுக்கு ஈடு கொடுக்குறார் போல ஒரு வாழ்க்கை துணை தான் சிறப்பு ஒரு ஏழாம் இடம் கலத்தரஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா கலஸ்தரஸ்தானம் பலமுடையவர்களை இணைப்பது இந்த பிரச்சனையில இருந்து விடுபடலாம் இது வாழை மரத்தை நம்பிக்கை கிடையாது ஜோதிடத்துல உணர்வு பூர்வமாக

காதல் திருமணம் நினைச்சிட்டிங்கன்னா ஜாதகத்தில் தவறுன்னா அப்போ விட்டுற போகிறீங்களா அதனால் காதல்ன்ற எண்ணம் வந்துருச்சுனாலே உங்களை விஷயத்தை கண்டினியூ பண்ணுங்க விதிப்படி கர்மாவின் படி உங்களுக்கான வாழ்க்கை கண்டிப்பா நடக்கதான் தான் போகுது என்ன பிரச்சனைனால் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் காதலிக்கிறீங்க அத ஃபேஸ் பண்ணுங்க அதுக்காக அந்த நேரத்துல உங்களுக்கு சந்தேகம் மேலப்பட்டு பொருத்தம் பார்க்கும்போது குழப்பம் இன்னும் கொஞ்சம் பெருசாகும் பிரச்சனை பெருசாவும் புரிஞ்சுக்கலாம் காதல் திருமணம் பற்றவங்க கட்டாயமா ஜாதகம் பார்க்க வேண்டும் அவசியமே இருக்காது ஏன்னா அதை அவங்க வந்து ஜாதகத்துக்கு அப்பாற்பட்டு அவங்களுடைய மன மனசை வந்து காதலுக்கு ஈடுபடுறாங்க அப்படின்னும் போது அதுலயே முழு நம்பிக்கை வைங்க அப்படின்றதுதான் அப்ப நம்பிக்கை குறைக்க வேணாம் நம்பிக்கையை குறைக்க வேணாம் அந்த மாதிரி ஜாதகம் பாக்குறதும் சரி இப்ப வந்துட்டு சூரியனை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சயனத்துல வந்து அது ஒரு கோலா பார்க்கப்படுறோம் ஆனா வந்து நட்சத்திரம் தான் அது கோல் கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குல்ல சார் அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சூரியன் அப்படின்றது ஒரு கோலா இல்ல நட்சத்திரம் தான் இப்போ நட்சத்திரம் என்ற வார்த்தையை வந்து சமஸ்கிருதத்துல வந்து வானத்துல குறிப்பிட்ட இடம் அப்படின்றதான் நட்சத்திரம் இப்போ வந்து நம்ம நவ கிரகத்தில் சூரியன் நகர்றதுல எல்லா கோள்களும் நகர்றது ஒரு சூரியன் வந்து நிலையாக இருக்குதுன்றதுனால அந்த நட்சத்திரம் அப்படின்றத சொல்கிறாங்க உண்மை என்னன்னா சூரியனும் தன்னைத்தானே ஒரு சுற்று சுற்றுது இதுதான் அறிவியல் சொல்லக்கூடியது அப்போ குறிப்பிட்ட புள்ளியை சூரியன் சுற்றுறது அப்போ சூரியனை ஒருவேளை பூமி சுற்றுறதாக இருந்தால் நமக்கு இந்த தட்பவெட்ப நிலையே இருக்காது ஒரு ஈவனா சுற்றினா அதாவது சரியான சர்க்கிளில் சுற்றணும் இப்போ நீல்வட்டத்துல சுத்துதுன்னு பொழுதே அப்போ சூரியன் ஒரு புள்ளியில சுத்துது அந்த புள்ளியை பூமியும் சுற்றுகிறது அப்படின்றத எடுத்துக்க முடியுது அப்போ அந்த வகையில சூரியன் நகர்றது நகர்றது அப்படின்ற பொருள் பட்டுருச்சுன்னாவே அது நட்சத்திரம் கிடையாது அது கிரகம் அதனால ஜோதிடத்துல அது கிரகமாகவே பாவிக்கப்படுகிறது